நாம என்ன பார்க்க போறோம்னா ஷின்சான் ஹாரர் எபிசோட் டாபிக ஹாரர் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸியை காட்டுறாங்க. அவங்க எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ மிக்ஸி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. நான் என்ன செய்யறதுனே தெரியலை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ நேனி அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதில் நம்ம கேட்குற எல்லா பதிலும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை காட்டுறாங்க. அப்போ நேனி அம்மா சொல்கிறாங்க, இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நான் இதுக்கிட்ட கேட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, ஓ அப்போ நீங்கள் இதுக்கிட்ட தான் எப்பயுமே கேட்டு செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆமாம், சரி நம்மளும் அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு மிக்ஸி ஃபோன் எடுக்கிறாங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஆப் இருக்குது, அதில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபோன் எடுத்து அந்த ஆப் கிட்டே கேட்கும் போது அது சொல்லுது, நீங்கள் வந்து இன்றைக்கி நைட் டின்னர் செய்யணுமா அப்படி கேட்டுட்டு நீங்கள் வந்து கேப்சிகம் டிஷ் செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த கேப்சிகம் டிஷ் வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷின்சான் சொல்கிறான், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிக்ஸி ரொம்பவே கோவமாக, ஆப் என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் செய்யணும் அப்படி சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் வந்து கசாமா கிட்டே அவன் பேசுகிறான், நேற்று நைட் எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறான். அப்போ அவங்க அப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லும் போது, இந்த மாதிரி எல்லாமே ஆப் யூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்குலாம் எப்படி யூஸ் ஆகுது உங்கள் அம்மாக்கெலாம் அப்படி கேட்குறாங்க. அப்போ கசாமா சொல்கிறான், எனக்கு அது இங்கிலீஷ் படிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அண்ணனி சொல்கிறேன், ஆமாம் எனக்கும் தான் அப்படி சொல்கிறான். அப்போ வந்து ஷின்சான் சொல்கிறான், எனக்கு மட்டும் அந்த ஆப் பிடிக்கவே இல்லை அப்படின்றான். அப்போ கீழேருந்து போவோட குரல் மட்டும் கேட்டுச்சு, ஆனால் ஆளை காணோம், அந்த ஆப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி போ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களோட டீச்சர்ஸ் யோஷினாக்கா அண்ட் மான்சிஸாக்கா அந்த பிளேஸ்க்கு வராங்க. வந்துட்டு இவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இப்போ ட்ராயிங் பீரியட், நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆப் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஷின்சான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே அவன் அவனோட ரூம்க்கு போய் பார்க்குறான். கபோர்டில் ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு எல்லாமே, அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அப்போ நம்ம ஈமா வாரி இந்த சைடு வந்து ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்து ஷின்சான் வந்து, அம்மா ஈமா வாரி அழுவுறா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மிக்ஸி வந்து எதுவுமே பார்க்காம அப்படியே இருக்காங்க. அப்போ அந்த ஆப் கிட்டே கேட்குறாங்க, நான் இப்போ என்ன பண்ணணும் என் குழந்தை அழுவரா அப்படி சொல்லும் போது, நீங்கள் வந்து அவருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டினோடனே அவள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஃபோனே கேட்டு பண்ணுறீங்களே, சரி இப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு ஷின்சான் கேட்குறான். அப்போ வந்து, நான் இவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க அப்படி கேட்குறாங்க. ஃப்ரிட்ஜில் எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் அதை எடுத்து கொடுங்க அவனு கேட்குறாங்க. இவன் வந்து ரொம்பவே டென்ஷனாகி ரொம்பவே கத்துறான் ஷின்சான். அப்போ அவங்க வந்து, நைட்டு நான் வந்து என்ன டின்னர் செய்யணும் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது, வேண்டாமா நம்ம செய்ய வேணாம்னு சொல்கிறான். அப்போ வந்து அவங்க அதை கேட்காம அவங்களாம் ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஷாப்பிங் போகும்போது, அம்மா நீங்கள் ஏன் அதை பேச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்பவே விசித்திரமாக நடந்துக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் வேலையில் யார் பேச்சு கேட்கணுன்றாரு. அந்த ஆப் சொல்லுது, நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ மிக்ஸியும் வந்து, நான் எந்த ஷாப்பிங் மார்க்கெட் போகணும்னு கேட்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது போங்கன்னு அந்த ஆப்பும் சொல்லுது. அப்போ ஷின்சான் வந்து, எல்லாருமே ஏன் இப்படி விசித்திரமாக நடந்துக்கிறாங்க அப்படி சொல்ல கேட்குறான். அப்போ மிக்ஸி சொல்கிறாங்க, நீயும் இந்த ஆப் பேச்சு தான் கேட்கணும், வா கேளு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஜூம் இன்ல அவன் கொண்டு வராங்க. அவன் வந்து பயந்துட்டு ஓடுறான், ஓடி போகிறான். ஓடி போய் அவங்க அம்மா கிட்டேருந்து தப்பிக்கணும், எப்படியாச்சும் அந்த ஆப் கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஒளிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ள அவன் ஒளிஞ்சிட்ட உடனே அந்த ஆப் கிட்ட மிக்ஸி கேட்குறாங்க, எங்கே இருக்கான் என் பையன் அப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த ஆப்பும் நல்லாவே காட்டி கொடுக்குது. காட்டி கொடுத்தோன்னே அவன் பயந்துட்டான் ரொம்பவே, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஆகிடுவோம் மீன். அப்போ அவன் எகிரி குதிச்சு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டு ஓடுறான். இதை பார்த்த மிக்ஸிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்தோடனே அவங்க வந்து ரொம்பவே கத்துறாங்க. கத்திக்கிட்டே ஷின்சான் பின்னாடி ஓடுறாங்க, என் ஃபோனை கொடுத்துரு, நீயும் அதை பேச்ச கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து அதை அப்படியே உடச்சிக்கிட்டு முடியாது அப்படின்னாங்க. அப்போ அவன் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒக்கிடோ வராங்க. ஒக்கிடோ வந்து, நான் இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் அப்படி கேட்குறாங்க. உடனே ஷின்சான் சொல்கிறான், உடனே எனக்கு இந்த ஆப் வேண்டாம், எனக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஓகேட்டு சொல்கிறான், நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படி சொல். அவன் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகே அப்படின்னு போகிறான்.
கரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுறான். அப்போ அவங்க அம்மாவும் கரெக்டாக அவனை பிடிச்சிட்றாங்க. பிடிச்ச உடனே அந்த டைமிங்கில் அவனும் கரெக்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுறான். அதனால் அவங்க அம்மாவும் சுற்றி இருந்த எல்லாருமே அப்படியே தெளிவாக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சின்சான் கேட்குறான், அம்மா நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மிச்சி சொல்கிறேன், நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் மால் தான்ப்பா போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் மால்குள்ளே போனோடனே, அம்மா நீங்கள் நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறீங்க, ஃப்ரைட் ரைஸா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா நான் வேறு ஏதாவது சமைக்க போகிறேன் அப்படின்னு மிச்சி சொல்கிறாங்க. அப்போ நீனியம்மா வராங்க. நீனியம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் நைட்டு என்ன சமைக்கிறது தெரியல அப்படி சொல்றாங்க. அதுக்கு சின்சான் சொல்றான், நீங்களே சுயமா ஏதாச்சும் யோசிங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டு நீனி அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சுங்க. கோவம் வந்தோடனே மிக்சி வந்து திரும்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வேற இடத்துக்கு. அப்போ நீனிம்மா பின்னாடிலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ மிக்சி ஃபோனில் தானாகவே ஆப் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம போச்சான் இல்லை இருக்கவே இருக்க மாட்டான், வாய்ஸ் மட்டும் கேட்கும். அவங்க கோஸ்டா இல்லைன்னா டவுன்லோட் பண்ண சொன்னேன் நீனியம்மா கோஸ்டான்னு தெரியலங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.